ஸோ அப்போ நீங்கள் சொல்லப்படி பார்த்தா இந்த சிக்கன் முட்டை சாப்பிட்றதோட சீப்பராக இது கண்டிப்பாக சீப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முட்டை ஒரு எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை நம்ம சாப்பிட முடியும்? ஸோ அதனால் ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன்லேயே 25 grams ப்ரோட்டீன் வரைக்கும் கிடைக்குது. பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கவே கூடாதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 ml மில்க்கு 100 ml வாட்டர் எடுத்தாலே டைல்யூட் ஆகிடும். சிலது வந்து ரொம்ப திக்காக இருக்கும். நீங்கள் 150 ml மில்க்கு 150 ml வாட்டர் எடுத்தாலும் டைல்யூட் ஆகாது. இங்கே இருக்க இதில் வந்து ஒன் ஆஃப் த பிராண்டு டைமடைஸ் லைட்டுன்னு சொல்லி மசில் பில்டிங்காக சப்போர்ட் ஆகுது. இதை போஸ்ட் ஒர்க் போட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சண்டே நான் ஜிம்முக்கு போகல, நான் சண்டேவும் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. காஸ்ட் 5 kg வந்து வந்து 3.5 kg தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் வந்து ட்ரிப்ளிகேனில் இருக்கிற நியூட்ரிபீஸ்ட் சப்ளிமெண்ட் ஸ்டோருக்கு வந்திருக்கேன். ஸோ ஆல்ரெடி இந்த ஷாப் பற்றி நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்திருக்க ரீசன் என்ன அப்படின்னா, போன வீடியோவில் கமெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாம், ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். டயட்டு எது எடுக்கக்கூடாது, எப்படி எடுக்கணும், அந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸ் பற்றி நிறைய டவுட்ஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை தான் டீட்டெயிலாக கிளியர் பண்ண நினச்சேன் இந்த வீடியோவில். ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து எந்தெந்த சப்ளிமெண்ட்ஸ் யார் எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம், ஸோ அந்த மாதிரியான வீடியோ இது. ஸோ இந்த ஷாப் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிப்ளிகேனில் எல்லிஸ் ரோட்டில் வந்தீங்கன்னா உள்ள கிரண் ஃபார்மசின்னு இருக்கும். ஸோ அதுக்கு லெஃப்ட்டில் உள்ள வந்தீங்கனாலே உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த ஷாப்போட காண்டாக்ட் நம்பர் அண்ட் ஓனர் மிஸ்டர் பிலாலோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன். சிப்பாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கேஸ், நீங்கள் போன வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் தான் வந்து மிஸ்டர் பிலால். ஸோ இந்த ஷாப்போட ஓனர் இவர். ஸோ ஹாய் சார், எப்படி ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க ப்ரோ? இப்போ வந்து இந்த வீடியோ சப்போஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் சொல்லுங்கள். ஹாய், நான் பிலால், நியூட்ரிபீஸ்ட் சப்ளிமெண்ட்டோட ப்ரொப்ரேட்டராக இருக்கேன். ஸோ ப்ரோ வந்து ஃபஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தாரு, அதுலேயும் நம்ம எலாபரேட்டாக பேசியிருந்தோம். சின்ன ப்ரோ இந்த செகண்ட் வீடியோ நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி கேட்கலாம் பேசலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்திருக்காரு. ஸோ பேசிக்காக எல்லாருக்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு க்வெஸ்சனே தான், இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறனாலே அங்கே ட்ரெயினரும் சரி எல்லாருமே சப்ளிமெண்ட் தான் சஜஸ்ட் பண்ணுவாங்க. பட் ஒர்க் அவுட் பண்ணுற எல்லாருமே சப்ளிமெண்ட் கண்டிப்பாக தேவையா, இல்லை இது வந்து சும்மா இது ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்காக? சரி, மார்க்கெட்டிங் ட்ரிக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சார். ஏன்னா வந்து இப்போ இருக்க நம்ம ஃபுட் ஹேபிட்டேட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக இல்லை. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து சப்ளிமெண்டேஷன் ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை தேடி வராங்க. ஸோ எல்லாருக்கும் தேவைன்றது வந்து அவங்களோட கோலை பொறுத்து தான் சார். ஓகே. ஸோ அவங்க வந்து ஃபிட்னஸ் கோல் எப்படி மைண்ட் செட் பண்ணியிருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நார்மல் பீப்புளும் பண்ணுறாங்க. நான் இப்போ நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க ஜிம்மில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் பீப்புளும் வராங்க. பட் தேர் நாட் கோயிங் ஃபார் சப்ளிமெண்டேஷன், தேர் நேச்சுரல் டயட்லேயே போகிறாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மைண்ட் செட்டு அவங்களோட கோல் செட் தான். ஓகே. ஸோ இப்போ வந்து யாருக்கு வந்து இந்த ப்ரோட்டீன் இந்த சப்ளிமெண்ட் வந்து தேவை? சி, ப்ரோட்டீன் வந்து சில பேர் நார்மலாக இருக்க பீப்புளுக்கும் வந்து ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து டாக்டரே ப்ரிஸ்கிரைப் பண்ணுறாங்க ப்ரோட்டீன் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்களாம் எடுத்துக்கலாம். ஸோ மற்றபடி வந்து மாஸ் கெய்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் வெயிட் இருக்காங்க. ஸோ நேச்சுரல் டயட்டில் அவங்களால எடுக்க முடியலையா, அதனால் அவங்க இந்த மாதிரி ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ்க்கு வராங்க. ஸோ இப்படி எடுக்கிற பட்சத்தில் வேறு ஏதாவது நம்ம பாடியில் சைட் எஃபெக்ட்ஸோ ஏதாவது ஒன்று வந்து டெஃபிஷியன்சி எதாவது ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கா? சி, ப்ரோட்டீன் வந்து நார்மலாக நீங்கள் நேச்சுரல்லேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து மில்க்லேருந்து வே ப்ரோட்டீனு இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. சைட் எஃபெக்ட்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அவங்க வேறு ப்ராடக்ட்ஸ் எதனால் இன்டேக் பண்ணுறதுனால வேணால் சைட் எஃபெக்ட்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு முட்டை இல்லை பால் இதுலேருந்தே வந்து அவங்களுக்கு ப்ரோட்டீன் வந்து பத்தாதா? இல்லை சார், இப்போ இருக்க நம்மளோட காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு எக்கோட விலையை வந்து 5 rupees 50 paise அந்த மாதிரி போயிட்டுருக்கு இல்லையா. ஸோ சிக்கனோட விலை எல்லாமே ஏறிடுச்சு. ஸோ அதனால் நான் அவங்க இந்த மாதிரி சப்ளிமெண்டேஷனை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அப்போது நீங்கள் சொல்லப்படி பார்த்தா இந்த சிக்கன் முட்டை சாப்பிட்றதோட சீப்பராக இது? கண்டிப்பாக சீப்பராக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு முட்டை ஒரு எக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 grams ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குன்னு சொல்லி சயின்டிஃபிக்கலாக ப்ரூவ் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு நாளைக்கு எத்தனை முட்டை நம்ம சாப்பிட முடியும்? ஒரு நார்மல் ஹியூமன் வந்து பார்த்தீங்கன்னா 20-30 x டெய்லி சாப்பிட முடியாது இல்லையா. ஆமாம். ஸோ அதனால் ஒரு ஸ்கூப் ஆஃப் ப்ரோட்டீன்லேயே 25 grams ப்ரோட்டீன் வரைக்கும் கிடைக்குது. ஓகே. ஸோ இப்போது நீங்கள் வந்து இந்த இதை பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க. இப்போ போன வீடியோவில் வந்து இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு இந்த போஸ்ட் ஒர்க் அவுட் அதை பற்றி சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. அது யார் எடுக்கலாம், யாருக்கு? ப்ரீ ஒர்க் அவுட் வந்து எல்லாருக்கும் தேவைன்றது நம்ம சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட ஃபிட்னஸ் கோல் எப்படி இருக்குன்னா, நான் வந்து ரொம்ப ஹார்ட் கோர் ஒர்க்கரு, ஹார்ட் கோர் பாடி பில்டரு. ஸோ எனக்கு வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், த்ரோட் ஒரு அந்த ஒர்க் அவுட் பண்ணுற வரைக்கும் நல்லா ஆக்டிவாக இருக்கணும், எனர்ஜெட்டிக்காக இருக்கணும், எவ்வளோ வெயிட் புஷ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கணும் அப்படின்றவங்க ப்ரீ ஒர்க் அவுட் போகலாம். பிசிடபிள்யூ வந்து எல்லாருமே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜிம் ரெகுலராக போகிறேன், எனக்கு எனர்ஜி இல்லை, ரிக்கவரி ஆக மாட்டேங்குதுன்னா பிசி எடுத்துக்கலாம், பிரான்ச் அமினோ ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே.
இப்போ இப்போ வந்து ஜென்ரலாக உங்ககிட்ட வந்து சப்ளிமெண்ட்ஸ் வாங்குறவங்க வந்து யார் என்னென்ன கேட்டகரி, வெறும் பாடி பில்டிங் ஒர்க் அவுட் போகிறவங்க மட்டும் தான் வராங்களா இல்லை எப்படி? இல்லை, எங்கிட்ட வரவங்க மோஸ்ட்லி வந்து பிகினர்ஸ் தான் வராங்க. ஸோ பிகினர்ஸ் வந்து ஒன்று வெயிட் லாஸ்க்கு வராங்க, இல்லை வந்து வெயிட் கெயினிங்க்கு வராங்க. ஸோ அது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் நிறைய வராங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் தேவைப்படுது, பிகாஸ் அவங்களுக்கு வந்து கைடன்ஸ் யாரும் பண்ணுறதுக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நான் நிறைய பேர் கால்ஸ் நிறைய வருது. உங்கள் வீடியோ பார்த்து கூட நிறைய பேர் கால் பண்ணுறாங்க. உங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் வந்து அந்த ஃபோட்டோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட வராங்க, நான் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி வராங்க. ஸோ மற்றபடி வெயிட் லாஸு வெயிட் கெயினிங்க்கு தான் சார் அது. சப்ளிமெண்ட்ஸ் வச்சு வெயிட் லாஸும் ஒர்க் அவுட் பண்ணலாம். கண்டிப்பாக வெயிட் கெயினிங் தான் நினச்சேன். இல்லை சார், ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து வெயிட் லாஸுக்குன்னு சில சப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் இருக்குது. யார் யாருக்கும் என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி அதை ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ஃபாலோ பண்ணிட்டு. இப்போ வெயிட் லாஸ் போகிறவங்க என்னென்ன அவங்களுக்கு இருக்கிற ப்ராடக்ட்ஸோ ஒரு ஐடியா? டிபெண்ட்ஸ் ஆன் த ஏஜ், அவங்களோட வெயிட்டு. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸாக நம்ம டிவைட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படின்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு எப்படி கொடுக்கணும், அவங்களுக்கு என்ன மாதிரி ஃபாலோ அப்ஸ் பண்ணணும், எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, நீங்களே வந்து ஃபாலோ பண்ணி ப்ராப்பராக இது பண்ண? கண்டிப்பாக. சி, எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் வந்து நாங்கள் ஒரு டயட் சார்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம். வெயிட் கெயினிங்காக இருக்கட்டும், வெயிட் லாஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வந்து அவங்க ஃபாலோ அப் பண்ணுறவங்களுக்கு எதனா டவுட்னா கிளியர் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து போய் தனியாக ட்ரெயினர் வைக்கணும் அவசியம் இல்லை. இப்போ வந்து பிகினர் வராங்க உங்ககிட்ட அப்படின்னா நீங்களே வந்து டயட் சார்ட்லாம் போட்டு கொடுத்துருவீங்க? கண்டிப்பாக, அது அந்த லெவல் வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ ரீசெண்டாக வந்து ரெண்டு லேடிஸ் வந்து புதுசாக நம்மக்கிட்ட ஜாயின் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு, ஸோ தே ஆர் மேரீடு ஆஸ் வெல் அஸ் தே ஹாவ் அ சில்ட்ரன்ஸு. ஸோ அவங்களுக்கும் வந்து நாங்கள் டயட் கொடுத்துட்டோம், அதே மாதிரி எக்ஸசைஸ் சார்ட்டும் போட்டு கொடுத்துருக்கோம். கொடுத்துருவீங்க. ஸோ இப்போ வந்து உமனுக்கு வந்து இந்த மாதிரி சப்ளிமெண்ட்னா அவங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் இருக்கும், என்ன மாதிரி வாங்குறாங்க? எங்கிட்ட வரவங்க ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு சொன்ன மாதிரி வெயிட் லாஸ் வெயிட் கெயின். லேடிஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினுக்கும் வெயிட் லாஸ்க்கும் வராங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் கெயினிங்க்கு தான் வராங்க. ஸோ ரொம்ப லீனாக இருக்காங்க, மேரேஜ் ஆக போகுது, அந்த ஒரு கேட்டகரிஸ் ஒன்று. அதே மாதிரி ஆஃப்டர் மேரேஜ் வந்து சி செக்ஷன் ஆப்ரேஷன் நடக்குது பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின்ஸ் ஃபாஸ்ட்டாக நடக்குது, ஒபீஸ் மாதிரி ஆயிடுறாங்க, அவங்க ஃபீல் கில்ட்டி. ஸோ அவங்க வராங்க, வெயிட் லாஸ் ஆகிட்டுருக்கு. அப்புறம் இப்போ வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட் இருக்காங்களே, சுகர் ப்ராப்ளம் இருக்கவங்க, ஸோ அவங்க வந்து இப்போ இதிலலாம் சுகர் கண்டென்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன ப்ராடக்ட்ஸ் நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? சி, நிறைய வே ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நோ ஆடட் சுகர்னு இருக்குது, ஜீரோ ஆடட் சுகர், லெஸ் தென் 1 கிராம் சுகர், அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுக்கலாம். ஸோ டயபெட்டிக் இஸ் நாட் அ டிசீஸில், இது டிஸார்டர் தான், மெயின்டைன் பண்ணிக்கலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோடய வந்து வாங்கிக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்குறாங்க ப்ரோட்டீன் எந்த மாதிரி எடுக்கலான்னு சொல்லி. நாங்கள் வே ப்ரோட்டீன் அந்த ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம். ஸோ அவங்க டாக்டர்கிட்ட கேட்டு அதில் லெஸ் தென் 1 கிராம் சுகர், ஜீரோ ஆடட் சுகர். ஸோ சில பேர்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கூப் எடுக்கிறாங்க, பிளட் அது எப்படி சொல்கிறது டெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ரெகுலராக. ஸோ அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, சுகர் டெஸ்ட் எடுத்து. ஆமாம், பார்த்துக்கலாம். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ டயபெட்டிஸ் இருக்கிறவங்க இந்த ஜீரோ ஆடட் சுகர் போனால் கூட அந்த டெஸ்ட் எடுத்துக்கிறது ஃபஸ்ட் இனிஷியலாக பெட்டர், சேஃபு. சேஃபர், ஓகே. ஸோ இப்போ வந்து சில விஷயம்லாம் இருக்குங்க சார், இப்போ வந்து வே ப்ரோட்டீனு மாஸ் கெயினர்லாம் வந்து ஜென்ரலாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் சிலது வந்து இந்த ஸ்டேஜில் எடுக்கக்கூடாது, கொஞ்சம் லேட்டராக போனால் எடுக்கணும், அந்த மாதிரி சொன்னீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். சி, பிகினர்ஸ் இப்போ ஜிம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இல்லையா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட் எடுக்க வேண்டியதுன்ட்டு சொல்லி எதுவுமே கிடையாது, நேச்சுரல் டயட்டே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அப்படி போனால் அவங்களோட ரொம்ப லீனாக இருக்காங்கன்னா வெயிட் கெயினர்ஸ், மாஸ் கெயினர்ஸ், அந்த மாதிரி ஒரு கேட்டகரி. நான் வந்து ரொம்ப பல்காக இருக்கேன், அவங்க மசில் ஆகணும்னா வே ப்ரோட்டீன் கேட்டகரி. அதை விட்டால் சில ஆட் பண்ணுற சப்ளிமெண்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ கிரியேட்டின்னு ஒரு சப்ளிமெண்ட், ரொம்ப ப்ராப்ளமாக பேச வேண்டிய விஷயம் வந்து கிரியேட்டின் சொல்கிறாங்க. ஓகே, கிரியேட்டின் எடுத்தால் வந்து கிட்னியில் ஸ்டோன் வருது, சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லி நிறைய மித்துலாம் அப்படியே பரவிட்டுருக்காங்க. ஸோ அதோட விஷயம் என்னென்னா ப்ராப்பராக இன்டேக், சி மெயின்டெனன்ஸ் ஃபேஸ், லோடிங் ஃபேஸ்ன்னு இருக்குது. ஸோ மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் இந்த சென்ஸ் வந்து 3 to 5 கிராம்ஸ் பிஃபோர் ஒர்க் அவுட் எடுத்துக்கிறாங்க, அதுதான் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ். ஸோ லோடிங் ஃபேஸ்ன்றது சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு 20 கிராம்ஸ் எடுங்க, கேப் எவ்ரி 3 ஹவர்ஸ் நீங்கள் இன்டேக் பண்ணணும், அந்த மாதிரி பண்ணால் சில நிறைய பேருக்கு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் நீங்கள் க்ரியேட்டின் எடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதே மாதிரி வந்து உங்களோட எனர்ஜிட்டிக்கும் நல்லாவே இருக்கும் எனர்ஜியும். ஓகே, அண்டு சில விஷயம் வந்து இப்போ பிகினராக இருக்கவங்க எடுக்கவே கூடாது அப்படின்னு இருக்குல்ல, சி அந்த மாதிரி. ஸோ ஏன்னா இப்போ சில பேர் தெரியாமல் வாங்கிடலாம், ஸோ அவங்களுக்காக சி பிகினர் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் எடுக்கவே கூடாதுங்க, எடுக்கவே கூடாதுங்க. ப்ரீ ஒர்க் அவுட்னா என்னென்ன? ப்ரீ ஒர்க் அவுட்லாம் நிறைய பிரான்ச் இருக்குது ப்ரீ ஒர்க் அவுட்டில், அதில் வந்து சிட்ரு லைன், பீட்டா லைனு, கெஃபைனு. ஸோ இதெல்லாம் வந்து அதிகமாக ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகிடுதுன்னா அவங்களுக்கு ஒன்று மைண்ட் ஸ்விங் ஆகுது. ஸோ மூட் ஸ்விங் மாதிரி ஆகுது. ஸோ அந்த லெவலில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகும் மோஸ்ட்லி எல்லாருக்கும், பிகாஸ் கெஃபைன் அதிகமாக இருக்கிறதுனால ஸ்லீப் வந்து டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அவங்களுக்கு ஸ்பாயில் ஆகிடுது.
ஸோ நல்ல ஒரு ஹார்ட்கோர் ஒர்க்கராக பாடி பில்டராக இருக்காரு இல்லை வந்து நல்லா ரெகுலராக போகிறாரு அப்படின்னா ஹாஸ்கோப் எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் ஓகே. அண்ட் இப்போது இந்த வே ப்ரோட்டீனு இந்த மாஸ் கிரைண்டர்லாம் வந்து எப்படி சாப்பிடணும் ப்ரோ, இதுக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுன்னு ஒரு வழி இருக்கா இல்லை எப்படி? கண்டிப்பாக ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மாஸ் கிரைண்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா மில்கில் தான் எடுக்க சொல்லுவாங்க நிறைய பேர். ஸோ அதே மில்க்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா டைல்யூட் பண்ணி நல்லா எடுத்துக்கணும். ஸோ மில்க்னால் வந்து கான்சன்ட்ரேட்டட் எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஒரு ஸ்கூப்புக்கு வந்து 250 ml எடுக்கிறது 300 ml எடுக்கிறது, ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் என்னென்னா மில்க் எடுத்தால் சீக்கிரமாக வந்து கெயின் ஆகும் அப்படின்ட்டு, அப்படி கிடையாது பிளாட் ஆகும் ஸ்டமக்கு. எப்படின்னா மில்க் வந்து லாக்டோஸ் இருக்கிறதுனால ஸ்லோ டைஜஷன் நடக்குது இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டமக் பிளாட் ஆகிறதுக்கு என்கிட்டயே நிறைய கஸ்டமர்ஸ் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு 300-500 ml ஒரு ஸ்கூப் போட்டுலாம் குடிக்கிறவங்களாம் இருக்காங்க. எனக்கு வயிறு வலிக்குது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எப்படி குடிச்சிங்கன்னா இந்த மாதிரி குடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து கைட் பண்ணும் ப்ராப்பராக. இது எல்லாருமே பண்ணிட மாட்டாங்க. எவ்வளோ ml குடிக்கணும்? ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் தி ப்ராடக்ட் தான் சார். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சில ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 150 ml மில்க்கு 100 ml வாட்டர் எடுத்தாலே டைல்யூட் ஆகிடும். சிலது வந்து ரொம்ப திக்காக இருக்கும், நீங்கள் 150 ml மில்க்கு 150 ml வாட்டர் எடுத்தாலும் டைல்யூட் ஆகாது. ஸோ அவங்களோட ஒரு ப்ராடக்ட்டை பொறுத்து. ஓகே, ஸோ அது அது வந்து அவங்க ஷேக்கரில் போட்டு அவங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது குடிச்சிட்டு? ஆமாம், ஷேக்கரில் மட்டும் இல்லை பிளெண்டர்னு அவங்க வாங்கிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்மார்ட் பிளெண்டர்னு ஒன்று இருக்குது, அதில் வந்து சின்ன மிக்சி மிக்சி மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து வாழைப்பழம் அவங்களோட டேட்ஸ் என்னென்ன அவங்க எக்ஸ்ட்ரா ட்ரைட் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணணுமோ அதை ஆட் பண்ணி கூட குடிக்கிறவங்களாம் இருக்காங்க நிறைய பேர். ஓகே, இப்போ வந்து மாஸ் கெய்னர் வந்து எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லிட்டீங்க, பட் வந்து எப்போ எடுக்கலாம் அது மாஸ் கெய்னர்? சில பேர் வந்து நிறைய கேள்வி என்னென்னா அவங்களுக்கு டவுட் இருக்கிறது வந்து ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துக்கிறாங்க, ப்ரோட்டீனை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஒர்க் அவுட் தான் எடுக்கணும், அப்போ தான் வந்து மசில் அப்சார்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த ஒரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோட்டீனும் வந்து நீங்கள் போஸ்ட் ஒர்க் அவுட் எடுக்கிறது நல்லது. நல்லது, ஓகே. அண்ட் இப்போ வந்து இந்த வே ப்ரோட்டீன் இருக்குல்ல, அந்த வே ப்ரோட்டீன் வந்து எப்படி சாப்பிட்றது? வே ப்ரோட்டீன் வந்து வாட்டரில் மிக்ஸ் பண்ணி தான் நிறைய பேர் எடுத்துக்கிறாங்க. ஸோ வே ப்ரோட்டீன் இந்த சென்ஸ் என்னென்னா இது இங்கே இருக்க இதில் வந்து ஒன் ஆஃப் த பிராண்டு டைமடைஸ் லைட்னு சொல்லி மசில் பில்டிங்காக சப்போர்ட் ஆகுது. இது போஸ்ட் ஒர்க் அவுட்டை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறாங்க. சில பேர் சில பாடி பில்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மில்கில் கூட எடுப்பாங்க. ஓகே, டிபெண்ட்ஸ் ஆன் த கோல். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஒருத்தவங்களோட டயட்டு ஒரு ஒருத்தவங்க மாறும். இப்போ இப்போ வந்து கிரியேட்டின் வந்து யாருக்கு தேவை, எந்த வகையில் ஹெல்ப் பண்ணுது? கிரியேட்டின் வந்து பொறுத்த வரைக்கும் நம்ம நேச்சுரலாக நம்ம பாடியிலேயே ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. கிரியேட்டின் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுனால என்ன ஆகும்னா எனர்ஜி வந்து பில்டப் ஆகும், ஸ்டாமினா பில்டப் ஆகும். எப்படின்னா அது நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது அடினோசைன் டைஃபாஸ்பேட்லேருந்து அடினோசைன் டைஃபாஸ்பேட்டாக கன்வெர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் கிரியேட்டின். இதுதான் கிரியேட்டின். இது யார் யாரெல்லாம் எடுக்கலாம்? கிரியேட் பிகினர்ஸ் எடுத்துக்கலாம், அதே மாதிரி வந்து வெல் ப்ரொஃபஷனல் பீப்புள்ஸும் எடுத்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த சில ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்தால் வந்து தூக்கம் வராது அந்த மாதிரி ஆகிடும். இப்போ ஜென்ரலாக நார்மலாக வந்து இந்த மாதிரி ஸ்லீப் டிஸார்டர் இல்லை தூக்கம் கஷ்டப்படுறவங்களுக்கு அதுக்கு அவங்களுக்கும் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கா இல்லை வெறும் பாடி பில்டிங் மட்டும்தான்? இல்லை அவங்களுக்கும் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிக்கவரி ஸ்லீப்பு இதெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுது. ஜெட்எம்ஏன்னு சொல்லுவாங்க. ஓகே, இல்லையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் மேக்னீஷியமோட காம்பினேஷன் வரும். ஸோ இது இது என்ன பண்ணும்? இது ஜஸ்ட்டு ஸ்லீப் ப்ரமோட் பண்ணும் அவ்வளோதான். ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ ஸ்லீப்பிங் எய்டு. எப்படின்னா ஸ்லீப்பிங் பில் மாதிரி எடுக்கிறாங்களா அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ரொம்ப அடிக்ட்லாம் ஆகாது, அடிக்ட் ஆகாது. இது ப்ரமோட் பண்ணும் ஸ்லீப்பை. ஓகே, அவ்வளோதான். ஸோ உங்களோட மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கிட்டு ப்ரமோட் பண்ணுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாடி பில்டிங் இல்லாமல் இந்த மாதிரி வேறு ஏதாவது விஷயங்களுக்கு அதாவது எவ்ரிடே எடுக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்கிறது ஒரு மல்டிவிட்டமின் ஜென்ரல் ஹெல்த்துக்கு எடுத்துக்க வேண்டியது வந்து மல்டிவிட்டமின் எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கலாம், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கார்டியோவாஸ்குலர் ஹெல்த்து, ஸோ அது மாதிரி வந்து போன் பெயின் நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு இதில் வந்து அதை சப்போர்ட் பண்ணுது. ஓகே, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து மல்டிவிட்டமினும் எடுத்துக்கிறாங்க, ஃபேட்டி ஆசிட்ஸும் எடுத்துக்கிறாங்க. ஸோ இப்போ சீப்பஸ்ட்டு ஒரு வே ப்ரோட்டீன் மாஸ் கெய்னர்னா எதை சொல்லுவீங்க? சரி, மாஸ் கெய்னர் பொறுத்த வரைக்கும் சீப் அண்ட் வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டு ரிசல்ட் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிஎன்சி தான் நான் சொல்லுவேன் இப்போதைக்கு. ஓகே, ஏன்னா ஜிஎன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டும் சரி குவான்டிட்டியும் சரி கொஞ்சம் நல்லா பெஸ்ட்டாகவே கொடுத்துட்ருக்காங்க, குவாலிட்டியும் நல்லாயிருக்கு. ஸோ அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ ஜிஎன்சி வெயிட் கெய்னர்னு சொல்கிறாங்க, பட் சில பேருக்கு வந்து அது வெயிட்டாகவும் எடுத்து மசிலாகவும் எடுத்து டிபெண்ட்ஸ் வந்து டயட்டு. ஓகே, ஸோ இது வந்து காஸ்ட் 5 kg வந்து பார்த்திங்கன்னா 3-5 kg தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பைரி டேட் எப்படி ப்ரோ? இப்போ வந்து 5 kg, இப்போ 1 kg வாங்குறதோட 5 kg வாங்கினா காஸ்ட் கம்மியாகும், பட் இது எக்ஸ்பைரி டேட்லாம் வந்து அதுக்குள்ளே அவ்வளோலாம் தாங்கும். எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து 18-24 months கொடுத்துருக்காங்க. ஸோ எங்களுக்கு வர அது எல்லாமே புது பேட்ச் தான் வருது. ஸோ அதில் அவங்களுக்கு வந்து அவ்வளோ நாளில் வராது. மினி மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 kg வந்து 1.5 months to 2 months அப்படி கேப் விட்டு எடுத்தாங்கன்னா, கேப் விட்டு எடுத்தால் ரிசல்ட் கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். ஸோ அது சில பேர் வந்து ஆமாம் சில பேர் வந்து மினி நிறைய டவுட்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா, சண்டே நான் ஜிம்முக்கு போகல நான் சண்டேவும் எடுக்கணுமான்னு கேட்குறாங்க. என்ன ப்ரோட்டீன் எது இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும்.
என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே அவைலபிள் என்னன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பண்ண ரீசன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க இது மாதிரி வந்து யார் வந்து வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலாம், இல்லை இந்த சப்ளிமெண்ட் யார், இந்த டயட் அதெல்லாம் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் டேரெக்டாக வந்து மிஸ்டர் பில்லால் காண்டாக்ட் பண்ணலாம். அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் நான். இல்லை நீங்கள் கீழே கமெண்ட்டாக போடலாம், அவர் வந்து ரெகுலராக கமெண்ட்ஸை பார்த்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ண, நீங்கள் போன வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோ சந்திக்கிறேன். நீங்கள் இன்னும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.